100,000 மரங்கள் வளர்ப்பு திட்டம். உலக புவி தினத்தையொட்டி 100,000 மரங்கள் வளர்ப்பு திட்டத்தை கலெக்டர் தினேஷ் பொன்ராஜ் ஆலிவர் தொடங்கி வைத்தார். தஞ்சை குந்தவை நாச்சியார் அரசு மகளிர் கலை கல்லூரி, அறிவியல் கழகம், எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு கழகம் ஆகியவை சார்பில் உலக புவி தினத்தையொட்டி மாவட்ட கலெக்டரின் 100,000 மரங்கள் வளர்ப்பு திட்ட தொடக்க விழா மற்றும் குந்தவை அறிவு திருவிழா நேற்று காலை நடந்தது. இதற்கு கல்லூரி முதல்வர் சிந்தியா செல்வி முன்னிலை வகித்தார். விழாவில் கலெக்டர் தினேஷ் பொன்ராஜ் ஆலிவர் கலந்து கொண்டு புவி உருண்டையை திறந்து வைத்து அறிவு திருவிழாவை தொடங்கி வைத்தார். மேலும் அவர் கல்லூரி வளாகத்தில் மரக்கன்றுகளை நட்டு 100,000 மரங்கள் வளர்க்கும் திட்டத்தை தொடங்கி வைத்தார். தொடர்ந்து கல்லூரி மாணவிகள் மரக்கன்றுகளை நட்டனர். எண்ணெய் இயற்கை எரிவாயுத்துறை அரங்கு எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயுத்துறை சார்பில் அமைக்கப்பட்டிருந்த அரங்கை காரைக்கால் எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு கழக பொது மேலாளர் மாறன் திறந்து வைத்தார். மேலும் பாறை அடுக்குகளின் மாதிரிகள், எண்ணெய் கிணற்றின் மாதிரி ஆகியவையும் காட்சிப்படுத்தப்பட்டு ஏராளமான மாணவிகள் ஆர்வத்துடன் கிட்ட சந்தேகங்கள் தெளிவுபடுத்தப்பட்டன. இதேபோல் தமிழ்துறை, ஆங்கிலத்துறை, வரலாற்றுத்துறை உட்பட அனைத்து துறைகளின் சார்பிலும் தனித்தனியாக அரங்குகள் அமைக்கப்பட்டு அந்தந்த துறை தலைவர்கள் அரங்குகளை திறந்து வைத்தனர். இதேபோல் கலெக்டர் எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயுத்துறை சார்பில் அமைக்கப்பட்டிருந்த அரங்கையும் பார்வையிட்டார். பின்னர் பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு கலெக்டர் தினேஷ் பொன்ராஜ் ஆலிவர் பரிசுகளை வழங்கினார். இதையடுத்து புத்தக கண்காட்சியை மாநகராட்சி மேயர் சன் ராமநாதனும் கணினி அறிவியல் அரங்கை துணை மேயர் அஞ்சுகம் பூபதியும் திறந்து வைத்தனர். கீழடி அகழாய்வு தொன்மங்களின் கண்காட்சியை கல்லூரி கல்வி இணை இயக்குநர் அயோடி நம்பி திறந்து வைத்தார். தொடர்ந்து கருத்தரங்கம் நடந்தது. இதற்கு முதல்வர் சிந்தியா செல்வி தலைமை தாங்கினார். அறிவியல் கழக ஒருங்கிணைப்பாளர் சுகுமாரன் வரவேற்றார். தமிழ்நாடு அறிவியல் இயக்க மாநில செயலாளர் சேதுராமன், நெய்வேலி பள்ளி கல்வி பாதுகாப்பு இயக்க மாநில கருத்தாளர் பாலகுருநாதர், சென்னை லயோலா கல்லூரி மாற்று ஊடக மைய தலைவர் காளீஸ்வரன், இஸ்ரோ ஓய்வு பெற்ற குழு இயக்குநர் இங்கர்சால் ஆகியோர் பல்வேறு தலைப்புகளில் பேசினர். இதில் காரைக்கால் எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு கழக செயல் இயக்குநர் அனுராக் கலந்து கொண்டு மாணவிகளுக்கு பரிசுகளை வழங்கி பேசினார். இதில் உதவி வன பாதுகாவலர் வடிவேல், வனசரக அலுவலர் ஜோதிகுமார், கருணா கௌரி, கல்வி மற்றும் வளர்ச்சி நிறுவன மேலாண்மை இயக்குநர் கருணாநிதி, இன்டாக் செயலாளர் முத்துக்குமார் உட்பட பலர் கலந்து கொண்டனர். முடிவில் பொருளியல் துறை இணை பேராசிரியர் மலர்விழி நன்றி கூறினார். நிகழ்ச்சியை தமிழ்துறை உதவி பேராசிரியர் தமிழடியான் தொகுத்து வழங்கினார். இதுபோன்ற செய்திகளை நீங்கள் அறிந்து கொள்ள தஞ்சாவூர் டேட்டாபேஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, வாட்ச் பண்ணுங்க.